வணக்கம். நமது மீடியாவின் செய்திகளுக்காக நான் உங்கள் சிந்து. கிழக்கு லடாக்கில் இந்தியாவுக்கு எதிரான முதலாவது களமுனையை திறந்து சுமார் 50,000 துருப்புக்களை நிறுத்தியுள்ள சீன ராணுவம் இப்போது இந்திய எல்லையில் இரண்டாவது களமுனையை திறப்பதற்கான ஏற்பாடுகளை தீவிரப்படுத்தியுள்ளது. இந்தியாவின் இமாச்சல் பிரதேசம், சிக்கிம் மற்றும் அருணாச்சல் பிரதேசத்தின் எல்லைக்கு அருகே தமது ராணுவ ஏற்பாடுகளை கணிசமாக அதிகரித்துள்ளது சீனாவின் மக்கள் விடுதலை ராணுவம். அது மட்டுமல்லாமல் அந்த எல்லைப்பகுதிகளில் ராணுவ உட்கட்டமைப்புகளை மிக மிக வேகமாக உருவாக்கி வருகின்றது. தரையிலிருந்து வானுக்கேவப்படும் விமான எதிர்ப்பு ஏவுகணைகள் மற்றும் ஆளற்ற விமானங்களை அதிக எண்ணிக்கையில் அப்பகுதியில் நிலைநிறுத்தியுள்ளது. சீன ராணுவம் தமது மின்னணு போர் பிரிவை அருணாச்சல் பிரதேச எல்லையிலிருந்து 60 கிலோமீட்டர் தூரத்தில் நைங்லு என்ற இடத்தில் புதிதாக நிறுத்தியுள்ளது. இந்த மின்னணு போர் பிரிவில் விண்வெளியில் இந்திய செயற்கைக்கோள்களின் சிக்னல்களை ஜாம் செய்யும் முயற்சியில் 4 அலகுகள் பொருத்தப்பட்டுள்ளன. சீன இராணுவத்தின் மின்னணு போர் சாதனங்களால் இந்தியாவின் ஜிசாட் தகவல் தொடர்பு மற்றும் வணிக செயற்கைக்கோள்களை குறிவைக்க முடியும் என்று நம்பப்படுகின்றது. சீன இராணுவம் ஜெபி என்ற இடத்தில் புதிய இராணுவ தளம் ஒன்றை அமைத்துள்ளது. இந்த இராணுவ தளத்தில் 2 படைப்பிரிவுகள் தற்போது நிறுத்தப்பட்டுள்ளன. ஜெபி இராணுவ தளத்தில் இருந்து சுமார் 1 மணி நேரத்தில் சீன இராணுவ வாகனங்களால் இந்திய எல்லையை சென்றடைய முடியும். சீனா தமது உளவு வலையமைப்பையும் விரிவுபடுத்துகின்றது. குறிப்பாக கல்வான் பள்ளத்தாக்கு, சிக்கிம் மற்றும் அருணாச்சல் பிரதேசத்தில் சீன உளவு பிரிவு தீவிரமாக செயற்பட்டு வருகின்றது. இந்திய உளவுத்துறை அறிக்கையின்படி இமாச்சல் பிரதேசத்தில் உள்ள குர்க்பாஸ் மற்றும் அருணாச்சல் பிரதேசத்தின் மீன்வால் 1 மற்றும் 2 ஆகிய இடங்களில் இந்திய இராணுவ தளபதிகள் அதிக அக்கறை காட்டுமாறு கூறப்பட்டுள்ளது. இவை தவிர கிழக்கு லடாக்கில் உள்ள டெம்சொக்கில் இந்திய நடைமுறை கட்டுப்பாட்டு கோட்டு பகுதியிலிருந்து 82 கிலோமீட்டர் தூரத்தில் அமைந்துள்ள சிக்தானி என்ற இடத்தில் உள்ள சீன இராணுவ தளம் பெரிதுபடுத்தப்படுகின்றது. இந்த தளம் இப்போது துருப்புக்களை ஒரு இடத்திலிருந்து இன்னொரு இடத்திற்கு அழைத்து செல்வதற்கான முக்கிய தளமாக மாறியுள்ளது.